உங்க ஆசீர்வாதத்தால ஒரு குறையும் கிடையாது, எல்லாம் திருப்தியா முடிஞ்சது. நான் சொல்ல போறதை கேட்கவில்லை. நீங்க சொல்லு, கார்ல இருந்து இறங்கி காரை விட்டு இறங்காம உட்கார்ந்துட்டே இருப்பான். சும்மா இரு. நடந்தது சொல்ல வேண்டாமாப்பா. அங்க நடந்தத நடந்ததெல்லாம் இருக்கு, இனிமே நடக்க போறத பத்தி. அப்போ சொல்லவும் நடா. ஆமா, நீங்க பேசிக்கிறத பார்த்தா வர்ற வழியில ஏதோ ஒரு பெரிய விவகாரம் போல் இருக்க. நீ ஒரு சுத்த விவரம் கட்ட வேண்டாம். வர விவரம் கட்ட வீட்டுல சோத்துக்கு வந்துருக்கோம். வா என்ன தம்பி, நீ பார்த்ததுல அப்ப பார்க்கும் போது சின்ன மீனா இருந்தது. ஏண்டா அப்படியே இருக்கும், பெரிய மீன் ஆகாதா? மீனும் நீ வெயில்ல போகாத, கருவாடு ஆயிடுவ. மாப்பிள்ள நல்லா ஜோக் அடிக்கிறியே, நீங்க என்ன அடிக்காதீங்க. சரி வாங்க, எல்லாம் போய் சாப்பிடுவா, அப்புறம் பேசுவா. சீக்கிரம் கொண்டாட சொல்லப்பா, பசி கொடுங்குது. சீக்கிரம் சீக்கிரம் பரிமாறுங்கப்பா. பசி உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய் போடாதே, அந்த உருளைக்கிழங்கு போடாதே, அப்பாவுக்கு வாய்ப்பு ஊத்துக்காது. வேண்டாம், கத்திரிக்காய் போடாதே, கத்திரிக்காய் போடாதே. அப்பா நாட்டு பருத்தி சாப்பிடுறாரு. பசி வேண்டாம், அப்பாவுக்கு ஆஸ்துமா. வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், நீ போயிடு. வேண்டாம் வேண்டாம், போயிடு போயிடு. என்ன கரண்டாங்கறா, சாப்பாடு எல்லாம் திருப்தி தானே? இருந்தாலும் இன்னொரு தடவை சாப்பிடணும் போல இருக்கு. நான் சாப்பிடும் போது கூட சாப்பிடலாம். இதென்ன எல்லாம் கையில அவனை போய் தான் உனக்கு தெரியுமே. பசங்க சாப்பிட விடாம அடிச்சுட்டாங்க, ஏதாவது குடுத்துங்கிறேன்னு கேட்பாங்க.